வாரத்தின் 14 நாள். வீதி ஓரங்களில் இருப்போருக்கு உதவும். இறையேசுவில் பிரியமானவர்களே, தாகமாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள் என்று இறுதி தீர்ப்பின் போது ஆண்டவர் வினவுவதாக நாம் மத்திய 25 அதிகாரத்திலே வாசிக்க கேட்கின்றோம். எப்பொழுது நாம் தாகமாய் இருப்போருக்கு உணவு கொடுக்கின்றோம், ஆடையின்றி இருப்போருக்கு உடுத்தினோம், இத்தவக்காலம் இக்கருத்துக்களை சிந்திக்க நம்ம கலைப்பு இருக்கின்றது. வீதி ஓரங்களிலே கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் மட்டும்தான் இருப்பார்கள். செல்வர்களுக்கோ அல்லது செல்வம் படைத்தவர்களுக்கோ அங்கு இடமில்லை. இதோ கைவிடப்பட்ட நிலையிலே எனக்கு யாராவது உறவ மாட்டார்களா, யாராவது என்னை கை தூக்கி விட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அவ்வகை மக்களை இனம் கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய இந்திய தவக்காலமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இதோ பல்வகை செயல்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது வீதியிலே சென்று கொண்டிருக்கும் போது என் நண்பர்களோடு செல்ல அங்கு இருக்கின்ற ஒருவருக்கு வலிப்பு நோய் ஏற்படுகின்றது. இதோ உதவ யாருமின்றி அவர் அலர்படும் போது இதோ என் நண்பரும் நானும் சேர்ந்து அவருக்கு ஒரு இரும்பு துண்டை கொடுத்து அவரை காப்பாற்றினோம். பிறகு அவர் சாப்பிட வழி செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டோம். இதோ நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவ்வாறு கைவிடப்பட்டவருக்கு உதவி செய்கின்றீர்களோ அவர்களுக்கு நீர் நல்ல சமாரியனாக தென்படுகின்றீர்கள். இதோ பிற மதத்தினரோ அல்லது வேறு யாரோ இருப்பின் அவர்களுக்கு நீங்கள் கடவுளாய் தென்படுவீர்கள். ஆண்டவர் முயற்சியை மட்டுமே எதிர்பார்க்கின்றார், வெற்றியே அல்ல. இது அன்னை திரேசாவின் கூற்று. புனிதத்தை நோக்கி இதவ காலத்திலே சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்ற நாம் வீதியில் இருப்போருக்கு உதவி செய்வோம். புனிதர்களாக அன்னை திரேசாவின் வழியை பின்பற்றி மாற்றம் காணுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.